ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு இவ்வளோ ஓரளவுக்கு நீட்டாயிடுச்சுக்கு. வீடு கழுவில் அரிசி உடச்சு உடம்புக்கு அன்னைக்கு பிரியாணி செஞ்சாலும் சாமி மூணு பேர்த்துக்கு எதுக்கு இவ்வளோ பிரியாணி செஞ்சீங்கிறாங்க. அன்னைக்கு யாராருக்கு போட்டு கொடுத்தேன்னு எல்லாத்தையும் வீடியோல போட்டுட்டு தானே இருக்கேன். எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. எட்டி பார்த்தா தெரியாது. உலகமருக்கு வந்து கழுவிட்டா ஊட்டு தொடங்கும் போது தண்ணி அடிச்சாங்க வெளியில. உங்க அக்கா கறி ஊத்தி பாரு, உடனே ஊத்தி வச்சு பைத்தியம் பைத்தியம். எனக்கு ஒரு கீச்சைன் வாங்கி கூட எனக்கு மட்டும் வாங்கி தரும். பிள்ளைக்கு சபிய காக்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடு. சேச்சு நீ இது பண்ண போயிட்டு பார்க்குறேன். கழுவிட்டேன் நீ பாருங்கள், அரிசி பருப்பில் கழுவிட்டேன். ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பக்கெட் ஓட்டங்கிறது. ஸோ இப்போ என்னன்னா பழைய குண்டி கதவு தொடங்குற மாதிரி இந்த பாத்திரத்துலேயே ஊற்றி வைக்கணும். வரும் சரி, இதுக்கு சரியான மூடி இல்லையே அப்படிங்கறனால பக்கெட்ல போட்டேன். இது ஏன் நேரம் ஊத்திட்டு போயிடுச்சு. சரி, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது பேர் மொளகு மருந்து போடு. இது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில இடத்துல மிளகாக்கட்டு மருந்துபாங்க, சில இடத்துல சோளா புட்டும்பாங்க. இவங்க ஊரில் இது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பூச்சி எறும்பெல்லாம் போகிறதுக்கு இந்த பவுடர் போடுவாங்க. கதவுக்கு பின்னாடி அடிக்கிட்டேன். வரும்போது என்னாச்சு? வரும்போது நிறைய புறா இருந்துச்சு. உங்க கால் உங்க கால் தீக்கிட்டதுனால எடுக்க முடியல. ஆமா, பரவாயில்ல, ஓரளவு அது சாப்பிட்டு அது சாப்பிட்டு மிச்சம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எங்கள் அம்மா இப்போ படிச்சு படிச்சு போடுவாங்க, நாங்கள் திரும்பி இறங்கி இறங்கி கொண்டு போய் வைப்போம். ஒன்று ஒன்று உசுரோடு தான் இருக்குது. மிளகா போட்டால் சரியாக போயிடு. அவ்வளோதான் இந்த
என்னம்மா உருளைக்கிழங்கு சாப்பாடு சரிப்பா அங்க கொஞ்சம் பாருப்பா சரிப்பா சரி சரிப்பா நாங்க போய் அரிசி பார்த்துட்டு கேட்பாங்க போயிட்டு பேக் பண்றேன்